வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் பிப்ரவரி இருபத்தி ஆறு வேதாத்ரி மகரிஷியின் அமுது மொழிகள் தூய்மையாய் தரும் சொற்கள் அனைத்துமே வாய்மையாகும் அவை வாழ்வின் வளம் காத்து சிறப்பளிக்கும் ஆம் அன்பர்களே மகிழ்ச்சி அவர்கள் வார்த்த ஆயிரக்கணக்கான அன்பர்களை திருத்தியுள்ளது மகானுடைய வார்த்தைகள் எளிமையானவை அதிகம் பொருள் பொறிந் பொதிந்தவை மிக்கவை சுருக்கமாக சொன்னால் விளங்க வைக்கும் தன்மையுள்ளவை அம்மகான்களை பின்பற்றும் அன்பர்கள் அடிமனதில் பதிந்து அவர்கள் நீண்ட நாள் தவறுகளை திருத்தம் உண்டாக்கும் வல்லமை பெற்றவை ஏன் என்றால் இறைநிலை உணர்ந்த மனதிலிருந்து வெளிப்படுகின்ற வார்த்தைகள் அதனால் அந்த வார்த்தைகளுக்கு மற்றவரின் மனதில் தெளிவை உண்டாக்கி மாற்றும் சக்தி அதிகம் இருபத்தி ரெண்டு முறை உலக நாடுகளை சுற்றி வந்த ஆசான் அவர்கள் பல நாட்டு மக்களோடும் பழகி பல குடும்பங்களில் அன்பர்களின் குடும்பங்களில் தங்கி மனவளக்கலை பயிற்சியை அளித்துள்ளார் ஒரு சமயம் யுஎஸ்ஏல தங்கி பயிற்சி நடத்தி கொண்டிருக்கும்போது திரு பட்டேல் என்ற வட இந்தியர் இல்லத்தில் தங்கியிருந்தார் பட்டேல் அப்படிங்கிறவர் ரொம்ப நல்ல குணம் படித்தவர் ஆனால் அவர்கள் கணவன் மனைவி இருவரும் ஒருவரை ஒருவர் புரிந்து கொள்வதில் கொஞ்சம் எப்பயும் சண்டைகளிட்டு கொண்டு ஒருத்தருக்கு ஒருத்தர் வருத்தத்தை காட்டி கொண்டு இருந்தார்கள் சாம்ஜி அவர்கள் அங்கே தங்கியிருந்தபோது இவர்களுக்கு எப்படி எடுத்து சொல்வது என்று அதை சமயம் பார்த்து காத்திருந்தார் ஒரு நாள் அவருடைய இல்லத்தில் அனைவரும் உனை வருந்தும் வேலை வந்தது உணவு பரிமாறுவதற்காக திருமதி பட்டேல் தட்டுகளை சுத்தம் செய்து மேசை மீது வைத்திருந்தார் அந்த தட்டில் சிறிய அழுக்கு சுத்தம் செய்யப்படாது இருந்தது இதை பார்த்த உடனே திரு பட்டேல் அவர்களுக்கு கோபம் பயங்கரமாக வந்துடுச்சு தன் மனைவியை கடுமையான வார்த்தைகளாக அர்ச்சனை செய்தார் உடனே ஆசான் அவர்கள் மிஸ்டர் பட்டேல் விடுங்கள் அதை நான் சுத்தம் செய்து விடுகிறேன் என்று கூறி எழுந்து அந்த தட்டை எடுக்க ஆரம்பித்தார் உடனே பதறிப்போன சுவாமிஜி மன்னியுங்கள் அதை நானே உடனே சுத்தம் செய்து விடுகிறேன் என்று வேகமாக எழுந்து அந்த தட்டை எடுத்து சுத்தம் செய்தார் இதை எதிர்பார்த்து கொண்டிருந்த ஆசான் அவர்கள் பட்டேல் இதை நீங்கள் முன்பே செய்திருந்தால் எவ்வளவு நன்றாக இருந்திருக்கும் தட்டின் முழு பகுதியும் அவங்க சுத்தம் செய்துட்டாங்க அதில் ஒரு புள்ளி அளவு ஒரு அழுக்கு இருந்திருக்கு உங்க பங்கா எண்ணி அதை சுத்தம் செய்திருந்தால் இவ்வளவு நேரம் நீங்கள் பட்ட சினம் தேவையில்லாது போயிருக்குல்லவா உங்களில் ஒருவர் மற்றவர் மீது ஏற்படும் வருத்தம் எழுந்திருக்காது தானே அத்துடன் இது போன்ற தவறு செய்யாத அளவுக்கு திருமதி பட்டேலுக்கும் திருத்தம் வந்திருக்குந்தானே அப்படின்னு சொன்னார் இவ்வளவு எளிதா சிக்கலை தீர்க்க அற்புதமாக சாம்ஜி அவருடைய அந்த வார்த்தை அவருடைய வாழ்க்கையில் ஒரு திரு திருப்பு முனையாக அமர்ந்தது நம்முடைய வார்த்தைகள்தான் நம்முடைய வாழ்வையே சிறப்பாக வைத்திருக்கும் ஒரு இறைவன் இன்னொரு இறைவனுக்கு வாழ்நாள் முழுவதும் இன்ப துங்கும் துன்பங்களில் சம பங்கு ஏற்று உயிர் தூய்மை பெற்று வாழ்வின் நோக்கமாகிய இறைநிலையை அடைவதற்கு துணையாக வருவதுதான் உறவுங்க அந்த உறவு இன்பமாகவும் இனிமையாகவும் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் என்று வாழ்த்தி மகிழவும் அன்பர்களே வாரீர் அறிவின் இருப்பிடம் அறிந்து இன்பமுறை